ஒரு பாயிண்டோட பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாக இன்னொரு பாயிண்டில் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க ரைட்ஸ் யாரோடது ஃபோர் கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத எவ்வளவு ஒர்க் நான் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் ஜூல் ஆஃப் ஒர்க் செஞ்சால் தான் அந்த சார்ஜ் இந்த மைனஸ் டென் வோல்ட்லேருந்து ஏதோ ஒரு வோல்டேஜ் வீங்கிறதுக்கு போக போகுது அப்போ இதெல்லாம் இன்டர்கிரேட் பண்ணி பார்ப்போமா யார் யார் இருக்கா ஒர்க் இருக்குது சார்ஜ் இருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஒரே ஒரு பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு அப்போ இதை மூணையும் நான் இன்டர்லேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன எனக்கு என்ன என்னோட மைண்டில் டிஸ்பிளே ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டேன் டிவைட் பை சார்ஜ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்போ கிவன் டேட்டாவை எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன் கிவன் டேட்டாவை எழுதிடுறேன் ஒர்க் எழுதியாச்சு சார்ஜ் எழுதியாச்சு பொட்டென்சியல் அட் அ சிங்கிள் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க மைனஸ் டென் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க விபி இஸ் டு வீ கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்கன் டிவைட் பை சார்ஜ் அப்போ ஒர்க் டிவைட் பை சார்ஜ்னா பொட்டன்ஷியல் மைனஸ் ஆஃப் மைனஸ் டென் ஏன்னா பொட்டன்ஷியல் விபி மைனஸ் ஹையர் டு லோயர் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வி மைனஸ் மைனஸ் டென் அப்படின்னு போட்டால் இது ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜ் இதை நான் கேன்சல் அவுட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குது அப்போ டோட்டலாக இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளவு டென் இது என்னது ப்ளஸ் டென் ஆயிருமா அப்போ ப்ளஸ் டென் இந்த சைடு வந்துச்சுன்னா ஆகும் மைனஸ் டென் ஆகும் அப்போ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் வோல்ட் இப்போ புரிஞ்சுச்சா அந்த நெக்ஸ்ட் பாயிண்டோட வோல்டேஜ் எவ்வளவு ஃபிஃப்டீன் வோல்ட் அப்போ மைனஸ் டென் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வோல்ட் Thank you.